ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புளிக்காய்ச்சல் செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புளிக்காய்ச்சல் வந்து நம்ம கோயில்லாம் புளி சாதம்லாம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவோம். இப்போ அந்த டைப்லேயே தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலப்பருப்பு வந்து கொஞ்சோண்டு ட்ரை ரோஸ்ட் போடுறதுக்கும் மிச்சது எண்ணெயில் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகாவும் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். மல்லி வந்து வரமல்லி இருக்குல்ல, அந்த வரமல்லி இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கருப்பு எள்ளு, கொஞ்சோண்டு ஜீரகம் இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் தாளிக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை காய வச்ச கருவேப்பிலை, எப்பொழுதும் உங்கள் வீட்டில் கருவேப்பிலை நிறைய மிச்சமாயிருச்சுன்னு நினச்சிங்கன்னா தூக்கி போடாதீங்க. எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பொடி இடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி காய்ச்சல்லாம் போடுறதுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலையே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டில் போட்டு தான் வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். இதை பொடிச்சு செய்கிறப்ப வாசமும் நல்லாயிருக்கும், புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், கல்லுப்பு, மஞ்சத்தூள், நிலக்கடலை இது வந்து தாளிக்கிறதுக்காக போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ சாதாரணமாக நீங்கள் புளிக்காய்ச்சல் செய்கிறதுனா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு புளியை தண்ணியும் அதிலேயே ஊற்றி கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து கோயிலெலாம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளிக்காய்ச்சலை வந்து செய்ய வறுத்து பொடி இடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி புளி தண்ணியில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. கொதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தாளித்து தனியாக என்னென்ன பொருள்லாம் தாளிக்கணுமோ அதை தாளிக்கிறதெல்லாம் தனியாக தாளித்து கடைசியாக அந்த புளிக்காய்ச்சலில் போட்டு அதுக்கப்புறம் தான் சாதத்தில் கிளறுவாங்க. அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த இது எண்ணெயில் தாளிக்கிற பொருள் எல்லாம் கடித்து சாப்பிட்றப்பையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக வேலை முடியணுங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது. மற்றதெல்லாம் மற்ற சைடு சைடாக செய்கிறப்ப எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த புளிக்காய்ச்சலில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இதிலே மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து கொதிக்க வச்சிடலாம். இதை சட்டியில் வச்சுக்குவோம். எப்பொழுதும் புளி தண்ணியை நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்காதீங்க, கொஞ்சம் குழக்குழன்னு கரைச்சிக்கோங்க. நான் ரொம்ப நேரம் கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சுண்டி வர்றதுக்கு லேட்டாகும். இது மாதிரி செய்கிறப்ப சீக்கிரமே பச்சை வாசனையும் போயிடும், சீக்கிரமே புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மல்லி, மிளகு, இந்த மிளகு காரம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான், ஏன்னா அது வறுத்து போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழகுழப்பு கொடுக்கவும் செய்யும். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கருப்பு எள், ஜீரகம், அதோட இந்த காஞ்ச கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கருக விட்டுறாமல் சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். கருக விட்டுறாமல் சிம்மில் வச்சு கரெக்டாக பார்த்து எல்லாம் கலர் மாறி அது ஒரு வாசம் வரும். எல்லாம் வறுத்தோன்னே கருகவும் விட்டுறாமல் அந்த வாசம் வர்ற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த சைடு பாருங்கள், புளிக்காய்ச்சல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது பாருங்கள், எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு சிம்மிலேயே வச்சு தான் பொறுமையாக செய்யணும். இந்த எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும், நல்லா வாசம் வருது. அதோடு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இடிச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெயிலேயே வத்தலை, மிளகாய் வத்தலை வந்து பொறிச்சிட்டு நம்ம அரைக்கலாம். வாசம் நல்லாயிருக்கும், எண்ணெய் சூடாகட்டும். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள், அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதிலையும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், நல்லா வாசம் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாய் எடுத்து போட்டுக்குங்க. இதை எண்ணெயில் நல்லா பொறிச்சிக்கலாம். இதையும் கருக விட்டுறாதீங்க, சிம்மிலேயே வச்சு செய்யுங்க.
பார்த்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு, கருகவே இல்லை பாருங்கள். சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இது எல்லாமே ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ மிளகாவையும் எடுத்து போட்டு நம்ம இது நல்லா பவுடராக நல்லா பவுடராக இடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இடிச்சிட்டு நான் நல்லா பவுடராக இடித்தாச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ அந்த பவுடர் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடரும் இந்த தண்ணியோடு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பவுடர் எல்லாமே போட்டாச்சு. இது திரும்ப நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தாளிக்கிறத தாளித்து இதில் கொட்டிடலாம். இது நல்லா திரும்ப கொதிக்கட்டும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ அதே பேன் நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அது எல்லாம் தாளித்தது தான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிங்க. புளிசாதத்துக்கு எப்படியும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் எல்லாமே செய்வோம். எண்ணெய் நல்ல நிறைய ஊற்றி செய்கிறப்போ வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நிறையவே கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இப்போ இது எண்ணெய் சூடானோன்னா தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு, கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், நிலக்கடலை போட்டுக்கிறேன். கருகை விட்டுறாமல் சிம்மிலேயே வச்சு நல்லா இதை பொரிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கலர் எதுவுமே மாறல, ஆனால் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அந்த புளிக்காய்ச்சலில் ஊற்றிடலாம். இப்போ இதை இதில் ஊற்றிடலாம் பாருங்கள். இது எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ இது இதிலேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றலை, அந்த தாளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை தான் ஊற்றணும். இப்போ இதில் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இருந்துச்சுன்னா அப்படியே எண்ணெய் கக்கி வரும், நல்லாயிருக்கும். அது அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் சூப்பராக சைடெல்லாம் எண்ணெய் கக்கி வந்திருக்கு. உங்களுக்கு இதை விட இன்னும் கட்டியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் கட்டியாக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிட்டனாலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பாருங்கள் சைடெல்லாம் எண்ணெயை பாருங்கள், நல்லா எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டு. கோயிலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நல்லா காரசாரமான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.